وولده والناس اجمعين رواه البخاري ومسلم او كما قال عليه الصلاه والسلام கண்ணியத்திற்குரிய சாதாத்துமார்களே, மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, ஹதீப்மார்களே, முதர்ரிசீன்களே, கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பள்ளி வாயில்கள் கட்டப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தனவந்தர்களே, நிர்வாகிகளே, விசேஷமாக இந்த மஸ்ஜிதுல் அப்ரார் என்னும் பேர்வல மருந்தானையில் இருக்கக்கூடிய இந்த பள்ளி வாசலை கிட்டத்தட்ட 1100 வருடங்களாக யாரெல்லாம் பரிபாலித்து வந்து மௌத்தாகிவிட்டார்களோ, பரிபாலித்துக் கொண்டு வந்து ஹயாத்தோடு இருக்கிறார்களோ, இப்பொழுது பரிபாலித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட அனைவருக்கும் அத்தோடு இந்த 1100வது வருடத்தை கொண்டாடக்கூடிய இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய என் அருமை சகோதரர்கள், பேரன்பு பெருமக்கள், வேறுவலைக்குள்ளே இருந்து வந்தவர்கள், வேறுவலைக்கு வெளியிலிருந்து வருகை தந்தவர்கள், வெளியிலிருந்து யாரெல்லாம் செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஸ்ரீதேவித்தனமான தாய்மார்கள், சகோதரிகள், சகோதரர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எங்கட வேறுவல வலிகாமம் காலி மாத்திர பாஷையில பேசுறதா இருந்தா 1100 வருஷம் 1100 வருஷம் என்று சொல்றோம். எங்களுடைய கண்ணியத்துக்குரிய அறிவுபூர்வமாக எல்லோருக்கும் விளங்கக்கூடிய பாஷையில் எனக்கு முன்னால் பேசிய கண்ணியத்திற்குரிய பேராசிரியர் ஹுசைன் இஸ்மாயில் ஹாஜியார், ஹுசைன் இஸ்மாயில் ஹாஜியார் தானே, கண்ணியத்துக்குரிய ஹுசைன் இஸ்மாயில் ஹாஜியார் அவர்கள் சொன்ன சில வார்த்தைகளை மையமாக வைத்து நான் தொடர்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் 10 நிமிஷம், அதுல 2 நிமிஷம் போயிட்டது. எந்த ஒன்றுக்கும் ஒரு மறுபக்கம் இருக்கிறது, 1100 வருஷம் என்பதற்கும் ஒரு மறுபக்கம் இருக்கிறது, அது ஹிஜ்ரி என்று பார்க்கும் போது வரும். அடிக்கடி நாம் பயான்களில் ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல ஒன்ற மறுபடியும் இதே இடத்துல சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கு. ஹிஜிரி 1440 தாண்டிட்டது. இப்ப ஹிஜிரி 11 தான் கண்மணியான முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானார்கள். ஹிஜிரி 110 வரையில் அல்லது ஹிஜிரி 100 வரையில் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். சுருக்கமாக சொன்னால், இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 80 பிறக்கிறார்கள். இமாமுல் மதீனா இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 93 பிறக்கிறார்கள். இமாமுல் குரைஷ் இமாமுனா அஷ்-ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 150 பிறக்கிறார்கள். அஹமது இப்னு ஹம்பல் இமாம் ஹம்பலி மதுரை சேர்ந்தவர்கள் ஹிஜ்ரி 160 அல்லது 60 சொச்சத்தில் பிறக்கிறார்கள். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வ ரழியல்லாஹு தஆலா அன்ஹு குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ள கிரந்தத்தை கோர்வை செய்த இமாம் புகாரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 194 பிறக்கிறார்கள். புகாரி முஸ்லிம் என்று சொல்றோம், திருமிதி என்று சொல்றோம், அபுதாவுத் என்று சொல்றோம், முஸ்லிம் திருமிதி இப்னு மாஜா அபுதாவுத் நசாயி போன்ற அனைவரும் ஹிஜ்ரி 200க்கு பிறகுதான் பிறந்தார்கள். அதுக்கு பிறகு ஹதீஸ் கலை வல்லுநர்கள் பக்தாதில் வாழ்ந்தார்கள், யமனில் வாழ்ந்தார்கள், எகிப்தில் வாழ்ந்தார்கள், முழு உலகத்திலும் வாழ்ந்தார்கள். மதரசாக்களில் ஓதி கொடுக்கப்படக்கூடிய இமாம்களான விசேஷமான நூற்றுக்கணக்கான கிதாபுகளை எழுதிய லட்சக்கணக்கான ஹதீஸுகளை வித் நரேட்டர்ஸ் வித் ரிப்போர்ட்டர்ஸ் ராவிகளோட ஒவ்வொரு ஹதீஸுக்கும்
எட்டு பேரு ஏழு பேரு அஞ்சு பேரு ஆறு பேர் வரும். கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இமாமுல் புகாரி இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அல்லது இமாம் பைஹக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி அல்லது இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி ரழியல்லாஹு அன்ஹு இவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் இந்த ஹதீதை பாதுகாத்து பேணுதலோடு தக்வாவோடு அதபொழுக்கத்தோட இவங்க கையில ஒப்படைத்தவர்கள் அஞ்சு ஆறு ஏழு எட்டு பேர் வருவார்கள். இவங்களுக்கு தான் ராவி என்று சொல்லுவோம். இவங்கள பெயர்களோட நூற்று ஆயிரக்கணக்கல்ல லட்சக்கணக்கான ஹதீதுகளை மனப்பாடமாக்கியவர்களுக்கு தான் ஷேஹுல் இஸ்லாம் சொல்லுவோம், அல்லது முஹத்திஸ் என்று சொல்லுவோம், அல்லது அல் ஹாஃபில் என்று சொல்லுவோம். உலமாக்களிடத்துல கேட்டுக்கொள்ளுங்க, அதுக்குள்ள விளக்கத்தை எல்லாம் இங்க சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய உலமாக்கல்ல மிகப்பெரிய இமாம்கள்ல ஒருவர் தான் ஷேக் ஜக்கரியா இப்னு முஹம்மதுல் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள்ல ஒருத்தர் தான் ஷேக் இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள்ல இன்னொருத்தர் தான் அஷ்ஷைக் இப்னு ஹஜருல் ஹைதமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்கள பெருமதி உலமாக்களுக்கு மட்டும்தான் தெரியும், பொதுமக்களுக்கு தெரியா. ஒருத்தர் என்ஜினியர், அந்த என்ஜினியர் ரெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு எனக்கு படிப்பேறது இல்லை என்று விளவி ஒன்றுமே செய்ய வழி இல்லாம அவர் சும்மா இருக்கிற ஒரு நாற்பது வயசு ஒருத்தரை கூப்பிட்டு அவர் அஞ்சாம் வகுப்பு படிக்கவும் இல்லை, பத்தாம் இல்லை, ஓலவலும் இல்லை, அட்வான்ஸ் லெவலும் இல்லை, கேம்பஸும் இல்லை, யூனிவர்சிட்டியும் இல்லை, சிலபஸும் தெரியாது. அவர்கிட்ட இவரை கொண்டு வந்து இவர் பெரிய என்ஜினியர் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டா, என்ஜினியரா? அவரை இன்னொருத்தர் சைடு கூப்பிட்டு என்ஜினியர் என்றா என்ன, என்ஜினியர் என்று பெருசா செல்றாங்க அவ்வளவு. அதுதான் இந்த ஆயிரத்தி நூறு, ஆயிரத்தி நூறு வருஷம், ஆயிரத்தி நூறு வருஷமாக எத்துணை லட்சம் தக்வாதாரிகள் இந்த இடத்துல சுஜூதி செய்தார்கள். இந்த மண்ணுடைய பெருமதி என்ன? நான் மூணு இமாம்கள பேரை சொன்னேன், ஷேக் ஜக்கரியா இப்னு முஹம்மது அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷேக் இப்னு ஹஜர் அஸ்கலானி, ஷேக் இப்னு ஹஜர் ஹைதமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்களும் பிறந்தில்ல மஸ்ஜிதுல் அப்ரார் வரும்போது. இவங்க எல்லாம் ஹிஜ்ரி 400 500 600 700 இமாமுனா சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் எல்லா உலமாக்களுக்கும் தெரியும். உலமாக்கள்லையும் மதரசால் ஓதி கொடுக்கிற உலமாக்கள்கிட்ட போய் விசாரிங்க, சரியான தகவல் வரும். மற்றவர்களுக்கு தெரியாமல் அல்ல, மதரசால் ஓதி கொடுக்கிற முதர்ரிஸீங்க உஸ்தாத்மார்கிட்ட போய் கேளுங்க, சரியான தகவல் வரும். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிட்டத்தட்ட 600 700 800 900 ஆனால் 600 மேற்பட்ட கித்தாபுகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். கித்தாபுகளை அவங்களே பிறந்தது ஹிஜிரி 800 பிறகு. இந்த உலக மண்ணில் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை போன்ற ஒரு மாமேதையை அல்லாஹ் உலகத்திலே பிறக்க வைக்கின்றான் என்றால் அதற்கும் 200-300-400 வருடங்களுக்கு முன்பு இந்த பேரவளை மஸ்ஜிதுல் அபராரை அல்லாஹ் நமக்கு தந்து விட்டார். இந்த பேரவளை